ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த மொபைல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M2 மொபைலோடைய மாடல் பாருங்கள். போக்கோ M2 இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு. நேற்று சண்டே, அதாவது சண்டே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடை எப்போவுமே வந்து ஹாலிடே லீவாக இருக்கும். அதனால் எமர்ஜென்சிங்கிறனால வேறு ஒரு கடையில் கொடுத்து மாற்றிருக்காரு. சார்ஜிங் சாக்கெட் இருக்குங்களா, இந்த போர்ட்டு, இதை வந்து மாற்றிருக்காரு. மாற்றிட்டு அப்போதைக்கு சார்ஜ் ஏறுச்சு, ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் சார்ஜ் போட்டேன் ஆனால் சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்படி மறுபடியும் அந்த இன்றைக்கி அந்த கடைக்கு போயிருக்காரு, மறுபடியும் சார்ஜ் பண்ணுவேங்க, நேற்று நான் ரெடி பண்ணி செக் பண்ணி தானே கொடுத்தேன், மறுபடியும் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா மறுபடி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டுக்காரு. அதனால் அந்த கஸ்டமர் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு நம்ம கடைக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஏறலை, இதை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அங்கே சர்வீஸ் பண்ணல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் நம்ம கடைக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்ம இதை வந்து இன்றைக்கி இதை எப்படி என்ன ப்ராப்ளம், இது எதனால் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், யூடியூப் சேனல், அதாவது யூடியூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லென்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், க்ரீன் மொபைல் மட்டும் டைப் பண்ணுங்கள். பாருங்கள், க்ரீன் மொபைல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாவே பாருங்கள் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுங்களா, க்ரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ். இந்த இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் லோகோ இருக்கும், இதை வந்து சப்ஸ்கிரைப் லோகோ கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆல் அப்படின்னு இருக்கும், இந்த ஆல் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சிம் ஸ்லாட் சைடில் இருக்கும், ஸோ இந்த சிம் ஸ்லாட் வந்து ரிமூவ் பண்ணி தனியாக ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மொபைல் வந்து சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறேன், பட் இங்கே பாருங்கள் எந்த ஒரு இண்டிகேஷன் லோகோ எதுவும் வரல, நமக்கு சார்ஜிங் சிம்பிள் எதுவுமே வரல. ஓகேங்களா, திரும்பவும் வந்து நான் கழட்டி செக் பண்ணிக்கணும், ஒரு டைம் கழட்டிவிட்டு மறுபடியும் செட் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எந்த ஒரு இண்டிகேஷன் லோகோ எதுவும் வரல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் இந்த பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் பேக் டோரில், அது நீங்கள் எடுக்க ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பு கட் ஆயிரும், அதனால தான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது செட்லேயே வந்து அட்டாச் ஆகிருக்கும், பேக் டோரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஓகேங்களா, பாருங்கள், அதனால் இதை நான் ஓப்பன் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே தான் ப்ராப்ளம், சார்ஜ் தான் ஏர்லின்னு சொல்லியிருக்காரு. இந்த சார்ஜிங் சாக்கெட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பின்னாடி இருக்க ஸ்க்ரூ, அதாவது ரிங்கர் கவர் இருக்கீங்க, ரிங்கர் கவர் மேலே இருக்க ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் கவர், அதாவது ரிங்கர் கவர் வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த சாக்கெட், அதாவது நமக்கு சார்ஜிங் கனெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சார்ஜிங் கனெக்டிவிட்டி ஆகிற இந்த ஃப்ளக்ஸு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் கனெக்ட் ஆகாமல் சும்மா அப்படி இருக்குது. ஸோ இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு போல் இருக்குது, ரிமூவ் ஆனதுனால தான் நமக்கு வந்து சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் சார்ஜிங் கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு, இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார்ஜிங் கனெக்டர் இந்த இடத்துல பாருங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிபியில் வந்து இந்த பிசிபி போர்டு வந்து சார்ஜ் ஏறலிங்கன்னா இந்த பிசிபி போர்டு வந்து வாங்கி மாற்றியிருப்பாங்க. மாற்றிட்டு நமக்கு, அதாவது இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஃப்ளக்ஸு வந்து சரியாக ஃபிட் பண்ணாமல் வச்சு ராங் ப்ரெஸ் பண்ணி அழித்து அழுத்தியிருப்பாங்க. அழுத்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, தெரியுங்களா.
இதில் பாருங்கள் கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இதில் உடஞ்ச கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் தெரியுதுங்களா, இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி ஒட்டியிருக்கு தெரியுதுங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம், நமக்கு வந்து இந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிருச்சு. ஓகே, இந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகி இந்த பிசுறு வந்து இதில் இருந்தது, இந்த பிசுறு வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம். கனெக்டர் டேமேஜ் ஆனதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியாக சார்ஜ் ஏறலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸு கேபிள் வந்து மாற்றணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அந்த வந்து மொபைல் வந்து ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளக்ஸு கேபிளில் தான் ப்ராப்ளம். இந்த ஃப்ளக்ஸு கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸு கேபிளையே வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாம். இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஸ்டாக்கு இல்லை, இதாவது வேறொரு ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்குது என்கிட்ட. அந்த ஃப்ளக்ஸ் கேபிளில் இருக்கிற கனெக்டர் ரிமூவ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளக்ஸ் கேபிளில் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொபைலில் இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு மொபைல் வந்து சார்ஜ் பர்ஃபெக்டாக ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்ம இந்த கனெக்டரில் இருக்கிற ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த சாரி இந்த ஃப்ளக் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது பாருங்கள் இந்த ஃப்ளக்ஸில் இருக்கிற கனெக்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறது ஈஸியான மெத்தேடு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படி எதை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது ஈஸியான மெத்தேடில், இந்த ஃப்ளக்ஸு வந்து டேமேஜ் ஆகாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி சால்டிங் அயன் இருக்குங்க, இந்த மாதிரி சால்டிங் அயன் வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி கனெக்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வேணும்னா அந்த வீடியோவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் இந்த மாதிரி கனெக்டர் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஃப்ளக்ஸே வந்து நம்ம மாற்ற தேவையில்லை, இந்த கனெக்டர் மட்டும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி சால்டிங் அயன் இருக்கு இல்லைங்களா, சால்டிங் அயன் வந்து இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்குங்க, இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வந்து இது மேலே வச்சு ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துருக்கீங்களா, பர்ஃபெக்டாக வந்துடும். இதுவும் வந்து கனெக்டர் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகிருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வேறு ஒரு ஃப்ளக்ஸ் கேபிளில் இருந்து இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி நம்ம இதில் வந்து எடுத்து மறுபடி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரியுங்களா. இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் எதோடுது அப்படின்னா வேற ஒரு பழைய டெட் மொபைல் இருந்தது என்கிட்ட, அந்த டெட் மொபைல்லேருந்து நான் இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் கேபிளே வந்து இதில் அட்டாச் பண்ண முடியுமா அதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதாவது பாருங்கள் இதில் வந்து கம்பல்சரி பர்ஃபெக்டாக வந்து அட்டாச் பண்ணலாம். பட் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் ப்ராப்ளம் வந்துடும், இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வந்து நம்ம அதாவது சர்க்கியூட் வந்து மாறி இருக்கும், சர்க்கியூட் வந்து மாறி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஃப்ளக்ஸ் கேபிள் வந்து இதில் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்கிற கனெக்டர் இருக்குங்களா, இந்த கனெக்டர் தெரியுதுங்களா, அதை பாருங்கள் இதில் இருக்கிற இந்த கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதில் இருக்கிற இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ளக்ஸ்லேயும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சால்டிங் பேஸ்ட் இருக்குங்களா, சால்டிங் பேஸ்ட் எடுத்து நம்ம சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். சால்டிங் பேஸ்ட் சைடில் அப்ளை பண்ணிட்டேன். இது பாருங்கள் இது வச்சு சால்டிங் அயன் எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு இதில் வச்சு நம்ம இந்த ஃப்ளக்ஸ் எடுத்து இது மேலே வைக்கிறோம் பாருங்கள், மேலே வச்சுட்டு அழகாக இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கனெக்டர் வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு, கனெக்டர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகிருக்காது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃப்ளக்ஸ் கேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் கேபிளும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகிருக்காது நமக்கு. அதே மாதிரி இந்த கனெக்டர் தெரியுதுங்களா, இந்த கனெக்டரும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகிருக்காது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்,
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? கனெக்டர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கனெக்டர் வந்து புது கனெக்டர்னு சொல்லி வந்து இதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் வந்து ஓஜி கனெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக இருக்கும், கனெக்டர் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் சால்டிங் பேஸ்ட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சால்டிங் பேஸ்ட் வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சால்டிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பிபிடி பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த பிபிடி பேஸ்ட் எடுத்து நம்ம இதில் லைட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு டைம். அதாவது நம்மளுடைய இந்த அயன் கனெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டைம் ரீபாலிங் பண்ணுற மாதிரி ரீசால்டர் பண்ணிக்கலாம். கனெக்ட் கொஞ்சம் ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு டைம் ரீசால்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்ஃபெக்டாக வந்து ரீசால்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக பேஸ்ட் வச்சு மறுபடியும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ப்ரஷ்ஷில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, அதாவது ரீசால்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக ரீசால்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கணும். ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒர்க் ஆகாது, சர்க்கியூட் வந்து ஷார்ட் ஆயிரும், கனெக்டர் வந்து ஷார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பேஸ்ட் எடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கனெக்டர் எடுத்து பர்ஃபெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆகாமல் கரெக்டாக ஒவ்வொரு கனெக்டர்லையும் பார்த்தீங்கன்னா அச்சு பிசுறாமல் அதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதை செய்யுங்க. உங்கள்கிட்ட மைக்ரோஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்பீட் குயிக்காக வேலை முடியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அடுத்தது சேம் அதே மாதிரி தான் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், சால்ட்ரிங் அயன் வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் அயன் வச்சுட்டு மேலே இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வச்சு நவராமல் இருக்கிறதுக்கோசரம் லைட்டாக வந்து நீங்கள் இதை இது பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் ஆயிரும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு லெக்கம் வந்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக நம்ம சால்ட்ரிங் வச்சுருப்போம். இது கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து ஹீட் ஆறிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷில் வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கனெக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு யூஎஸ்பி அப்படின்றது, இந்த இடத்துல நம்ம மாற்றின கனெக்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எம்பின்னு போட்டிருக்கு, அதாவது மதர் போர்டு.
மதர் போர்டுனு சொல்லலாம், மெயின் போர்டுன்னு சொல்லலாம். மெயின் போர்டுன்னு மேக்ஸிமம் சொல்லுவாங்க, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதர் போர்டில் வந்து இந்த கனெக்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் வந்து ஆன் ஆகுது, ஆனில் தான் இருக்குது. பட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மொபைல் வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் பாருங்கள், கனெக்ட் ஆகுது, சார்ஜிங் கனெக்ட் ஆகுது, சார்ஜ் ஏறுது, லோகோவும் காட்டுது, தெரியுதுங்களா? பாருங்கள், நான் வந்து திரும்பவும் வந்து சார்ஜர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டிங் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மொபைல் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது சார்ஜிங் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணுற மொபைல் பாருங்கள், நம்மளது பர்ஃபெக்டாக சார்ஜ் ஏறுது. அடுத்து இந்த சார்ஜ் ஏறுறது 42% இருக்குது இல்லைங்களா, இந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம், செக் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பழைய மொபைல் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பழைய மொபைலில் இருக்கிற கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைலுக்கும் காமனாக தான் வந்து மேட்ச் ஆகும். காமனாக அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கில் வர கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 20 லெக் தான் இருக்கும். அதாவது எல்சிடியில் வர கனெக்டர் வந்து வேறு, இதில் வந்து சப் போர்டுலேருந்து யூஎஸ்பி போர்டுக்கு, அதாவது யூஎஸ்பி போர்டுலேருந்து மதர் போர்டுக்கு வர கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 லெக் கனெக்டர் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மொபைலுக்கு வந்து இது ஒன்றோட ஒன்று வந்து மேட்ச் ஆகும். இந்த கனெக்டர், இந்த கனெக்டர் நமக்கு தனியாக கிடைக்காது, ஆனால் இந்த ஃப்ளக்ஸ் வந்து தனியாக கிடைக்கும். ஸோ எமர்ஜென்சி இந்த ஃப்ளக்ஸ் வந்து நம்ம கையில் ஸ்டாக் இல்லாதனால இந்த கனெக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து இந்த வேறொரு ஃப்ளக்ஸில், அதாவது மொபைல்லேருந்து ஃப்ளக்ஸில் இருந்த டேமேஜ் ஆன கனெக்டர் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம். நம்மளது மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சார்ஜ் ஆகுது. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 42% இருந்தது சார்ஜிங், இப்போ பாருங்கள் சார்ஜிங் வந்து 43% நமக்கு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ இது வந்து நான் கழட்டிடுறேன், கழட்டி லைட்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். லைட்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சார்ஜிங் கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். முதல் போட்டதுக்கு 42%, இப்போ 43% ஆகுது. ஸோ நம்மளோட மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான், இந்த கேப் வச்சு நம்ம வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணிடலாம். வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம மொபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.